பதியலு அரியா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய விதத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட, நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருந்தால் கூட ஜல்லிக்கட்டு இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த வருடம் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, போன வருடம் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கலை. ஸோ அதனால் இந்த வருடம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கட்சி தலைவர்களும் சரி மாடுபிடி வீரர்களும் சரி எல்லாருமே வந்து கடையெடுப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பதட்டமான சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு பச்சை கொடி காட்டின அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கிராம மக்கள், அதாவது பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம் சார்ந்த கிராம மக்கள் எல்லாருமே அவங்களுடைய சந்தோஷத்தை இனிப்புகளை கொடுத்தும் பட்டாசுகளை வெடித்தும் வந்து காளைகளுக்கு அலங்கரித்தும் பூவிட்டும் பொட்டிட்டும் அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் பகிர்ந்துக்கலாம் இந்த மகிழ்ச்சியை. இந்த அனுமதியை நீங்கள் கிராமத்தின் சார்பாக மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த விளையாட்டு வீர விளையாட்டு சங்ககால இலக்கியங்களிலே இடம்பெற்ற விளையாட்டு. இந்த வீர விளையாட்டானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பெரிய சந்தோஷம், இதை சொல்லவே முடியாது. எப்படி சந்தோஷம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த இது நடந்தால் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து புத்தாண்டு பிறந்த மாதிரியும் இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் மாதிரி இன்னைக்கு அறிவிச்ச தினம் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத தினம். வார்த்தையே இல்லை. தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு இதுதான். இன்னைக்கு தான் உங்கள் ஜல்லிக்கட்டுக்கு விட்டது மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்காக பாடுபட்ட எல்லாத்துக்குமே நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் வெடிகளை வெடித்துக்கொண்டு ஆரவாரம் செய்து இனிப்புகள் வழங்கியும் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற பல ஆர்ப்பாட்டங்களுக்கும் பல உணவுக்கும் பிறகு அனுமதிப்பட்ட சந்தோஷத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டாசு வெடிச்சு நல்லா சந்தோஷமாக கோலாலமாக கொண்டாடுறாங்க. இதே நாங்கள் ஆம்பளையாக இருந்தால் நாங்களும் ஆடி பாடி செஞ்சுருவோம். நான் வந்து ஒரு 8 வருஷமாக மாடு பிடிச்சிக்கிட்டு வரேன். போன வருஷம் தடை போன வாசி எங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு மத்திய அரசு வந்து அறிவிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு புத்துணர்வு பெற்றவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எங்கள் மாடுகளை ரொம்ப தயார்படுத்திக்கி இருக்கோம். ஜல்லிக்கட்டு நெறிய பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஜாட்டு ஜல்லிக்கட்டை நாங்கள் மாடு வைப்போம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஜல்லிக்கட்டு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களோட பயிற்சியை வந்து இன்னும் கொஞ்சம் நான் மேம்படுத்துவோம். இந்த வட்டம் ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிட்டு நிறையா மாடு பிடிச்சி நல்ல பரிசுகள்லாம் வாங்கணும்ன்ற ஆர்வத்தில் இருக்கிறோம். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். ஊரே திருவிழா மாதிரி இருக்குது. இப்போ மாடும் தயாராகிருக்கு, நாங்களும் தயாராகட்டோம்.